For more cinema updates, visit website www.littletalks.in. ஆகஸ்ட் 11ஆம் தேதி யாருமே எதிர்பார்க்காத அளவுல எல்லாருக்குமே ஒரு பயங்கர சர்ப்ரைஸா அமைஞ்சதுதான் விஜய் அவர்களோட ட்வீட். அதாவது அந்த ட்வீட்ல விஜய் அவர்கள் திஸ் இஸ் ஃபார் யூ மகேஷ் பாபு காரு, இது வந்து நல்ல உடல்நிலைக்காகவும் நல்ல இந்தியாக்காகவும் தேங்க்யூ ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மரக்கன்று நடுற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் போட்டு இந்த கேப்ஷனை போட்டிருந்தாரு. இது விஜய் அவர்கள் எதுக்கு போட்டாருன்னா, தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு அவர்களோட பர்த்டேவை முன்னிட்டு மகேஷ் பாபு கிரீன் இந்தியா சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை பண்ணியிருந்தாரு. அதாவது அந்த சேலஞ்ச் என்னன்னா, ஒரு மரக்கன்றை நடணும், அதை நட்டுட்டு நீங்க மூணு பேரை நாமினேட் பண்ணும், நீங்க நாமினேட் பண்ண அந்த மூணு பேரும் அந்த சேலஞ்சை பண்ணும் அப்படிங்கறதா. சோ மகேஷ் பாபு போட்ட ட்வீட்ல அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, இதை விட என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு பெருசா எதுவுமே கிடையாது. சோ இந்த கிரீன் இந்தியா சேலஞ்சை நான் பண்றேன், அது மட்டும் இல்லாம விஜய் ஜூனியர் என்டையர் அண்ட் சுத்யாசன் இவங்க மூணு பேருக்கும் இதை நான் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பாபு அந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு. சோ மகேஷ் பாபு அவர்களோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் இந்த ஒரு செயலை பண்ணிருக்காரு. சோ விஜய் அவர்களோட இந்த போஸ்டுக்கு மகேஷ் பாபு ஏதாவது ரிப்ளை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த விதத்துல மகேஷ் பாபு அவர்களும் பெருசாக கிடையாது. விஜய் அவர்கள் செஞ்ச இந்த ஒரு விஷயத்தையும் இதை செய்ய காரணமா இருந்த மகேஷ் பாபு அவர்களையும் ஃபேன்ஸ் நல்லாவே பாராட்டிட்டு வராங்க. சோ நீங்க இந்த ஒரு நல்ல செயலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. மூக்கியவங்களுக்கு டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.